கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய திடீர் மறைவானது கோடிக்கணக்கான தமிழக மக்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களையுமே தாங்க முடியாத சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்க நிலையில இதுவரைக்குமே இதை பத்தி எந்த ஒரு சோகமோ இல்ல வருத்தமோ வைகை புயல் வடிவேல் அவர்கள் தெரிவிக்காம இருந்துட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே கடுமையான கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ சமூக வலைதளங்கள்ல ஆளாளுக்கு வைகை புயல் வடிவேல் அவர்களை ரொம்பவே கோபமாகவும் கடுமையாகவும் திட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ பிரபலமான சினிமா விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வைகை புயல் வடிவேல் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ற விதமா இது வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி பல பொது மேடைகள்ல வைகை புயல் வடிவேல் அவர்கள் பல தவறான விஷயங்களையும் கேவலப்படுத்துற விதமாவும் பேசியிருக்காரு. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு பொது மேடையிலையும் சரி எந்த ஒரு வீடியோவிலையுமே சரி வைகை புயல் வடிவேல் அவர்களை பத்தி தவறா பேசின மாதிரி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அதுதான் நம்ம கேப்டன். என்னதான் இருந்தாலும் மேன்மக்கள் என்னைக்குமே மேன்மக்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இத பார்த்துட்டு இப்போ ரசிகர்களுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ரொம்பவே பெருமையாவும் வைகை புயல் வடிவேல் அவர்களை ரொம்பவே கேவலமாகவும் திட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் வடிவேல் அவர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்காததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.